என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? கண்ணு,
கண்ணு மூச்சு விட்டே பேசுறா. நீயும் கைதி நானும் கைதி, பேசாம மீறி என் தலை எடுத்து ஜெயிலுக்கு வந்து இந்த மிதிக்கிற வேலை என்ன விட்டு போக மாட்டேங்குது. வெளியிலேயே மண்ணு மிதிக்கிற வேலை தானா? நான் ஏன்டா மண்ணை மிதிக்கிறேன்? நானும் ஆளை மிதிச்சவன். ஆளை மிதிச்சியா? ஏன்டா அலற? என் மாமனை சொல்றேன், அவருக்கு வாயு போறாரு, சிம்மையே கதையில படுத்து கிடப்பாரு. ஒருத்தர் தாண்டப்படாத உடனே நீட்டி கவுத்தடிச்சு படுத்துக்குவாரு. கேசவா, முதுக மிதி, காலை மிதி, கைய மிதினு உயிர் எடுப்பாரு. அவருடைய கஷ்டம் தாங்காம நான் ஊரை விட்டு ஓடுனேன், புடிச்சு கொண்டாந்து உள்ள போட்டாங்க. ஆளுக்கா உள்ள வேண்டாம்பாங்க. ஆறாங்க வேற கேசவா கிடைக்கல உங்களுக்கு? ஒண்ணும் இல்லப்பா, வயிற்று பசி. வயிற்று பசியா? உனக்கு வேற எங்க பசிக்குதுன்ற? வயிற்றுலதான் பசிக்குது. எனக்கு அங்கதான் பசிச்சுது. கேட்டு பார்த்தா யாரும் தரமாட்டேன். சரி நம்மளே எடுத்து போமேனு பார்த்தேன், போன கழுத்துல தாலி கயிறு இருந்தது. குளிச்சிருக்கும் போது தாலி அறுக்கப்படாதுன்னு புருஷக்காரன் குளிக்கும் போது கிணத்துல தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து தாலி அறுத்தேன். புடிச்சுட்டாங்க. கேட்டாங்க என்னதான் புடிச்சுதான் போயிட்டார, அப்புறம் தாலி அறுத்துட வேண்டியதானே சொன்னேன். என்னது யாருக்கிட்ட தான் அவன் தூப்ப விடுற? உனக்கு இது ஏன்டா கூட்டத்துக்கு வர்ற? தெரியல. அப்ப ஏன்டா வெறுப்பே தெரியுங்க? பொழுது போகல உங்களுக்கு? வேற எப்படித்தான் வந்தேன்? கொஞ்சம் வாய திறந்து தண்டனைக்காக பயந்து இப்படி வேலை செய்யக்கூடாது. வேலைக்கு பயந்து மனுஷன் முடிச்சாங்க. என்ன நிதி சொல்லுவாருன்னு பார்த்தா சொல்லிட்டு போறாரு. இந்த ஜெயிலே இவர் ஒருத்தர் தான் நல்லவர். நல்லவரா இருந்து என்னடா பிரயோஜனம்? அவரும் நம்மள மாதிரியே இந்த ஜெயில் காம்பவுண்ட் கொண்டுதானா இருக்காரு. நேரம் நின்று பாரு. செம்பு செம்பு செம்புதாது. வேற என்ன? ஆமா, மாட்டு காலம். மாட்ட காலம்மா? அடா பாதி மனுஷன காணம்னாலும் பத்திரிகையில போடலாம், மாட்ட காணம்னு எங்க போடுறது? இன்னைக்கு நேரத்துல ஏழு கட்டம் நினைச்சுட்டு இருந்தேன், இப்ப மாட்ட காணம் என்ன பண்றதுங்க? நேரத்துல ஏழு கட்டம் நினைச்சு இல்ல, அதனாலதான் மாட்ட காணம். மாட்டுல இருந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கானு போல இருக்கு. என்ன ஏன் புளிச்சு புளிச்சு என்னமோ கீழே எச்சை துப்பிக்கிட்டே இருக்கிறேன். எச்சல கீழே துப்பானோ மூஞ்சிலாம் துப்புவாங்க. துப்புவ துப்புவ என்ன பல்லு குச்சா? இது நான் மில்லு குச்சியா? நீ வசதியா இருக்கிறேங்கிறது இந்த பல்லு குச்சியில காட்டுற போல இருக்கு. அது போட்டோம் மச்சனை எங்க? என்ன வச்சிருந்தேன் காணும். என்கிட்ட காட்டும் இல்ல இல்ல, மாட்டையும் காணும் உன் மச்சனையும் காணமேன்னு கேட்டேன். மாட்ட காணமண்ணா என் மச்சனா தெரியுமா? அவன் திருட்டு பதில் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவன் நத்தம் பட போக்கா? அவனுக்கு சோறு இல்லையா? அவன் பத்தாயிரம் பேருக்கு அவன் சோறு போடுவாங்க. அவன் அனாதை பயன் நினைச்சுக்கிட்டு பேசுறேன். நீ என்ன நம்ம மாடு? என்னடா நீ மாட்டு சரியா தேடாமே? இந்த பய பேச்ச கேட்டு சங்கில விட்ட சண்டைக்கு போனேன். புடிச்சு கட்டா. ஏய் மாட்டு புடிச்சு கட்டுங்க. என்ன புடிச்சு கட்டுறதா? இது எந்த மாதிரியா என்ன விளையாடுறீங்களா? நேத்து ராத்திரி எல்லாம் 300 ரூபா கொடுத்து இந்த மாட்டை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஏண்டா வித்தியா? யாரையும் உங்களுக்கு விட்டது? ஆனா நீ இல்ல தம்பி, நல்ல மாட்டை சாத்தமா மாடு மாதிரியே இருப்பான் ஒருத்தன். இவன்தான் மாட்டை என் விட்டு 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 அதை சும்மா அறுத்துக்கிட்டு ஒடியாத அளவுக்கு பழக்கி வச்சிருக்கீங்களா? யாருடா உங்ககிட்ட மாட்டை விட்டது? ஏய் யாருடா? சத்தியமா இவன்தான் பொய் சொல்லல. இவனா தெரியாத உனக்கு எந்த ஒரு பக்கத்து எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு. பேசாம பஞ்சாயத்துக்கு வாங்க. எதுக்கப்பா அதாவது கூறு கூட்டி ஆச்சுன்னா உனக்கு தாப்பா கேவலம். நாலு பேரும் மூக்காலே சிரிப்பாங்க. மாத்த வித்த நீ கேவல எனக்கா வரும்? அங்க வந்து பாரு யாருக்கு கேவலம் வருதுன்னு. பாருப்பா மாத்த விட்டுருவாப்பாட்டி போன்கிட்ட இந்த மாரிமுத்து மாட வித்தது நெசந்தாரா? சத்தியமா சொல்லணும். என்னங்க நீங்களும் இப்படி கேக்குறீங்க? நான் பக்கத்து ஊருக்காரங்க பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு பணம் முறையா இருக்குது. இந்த மாட்டை எடுத்துக்க 300 ரூபாய் பணம் கொடுங்க. கத்தனத்துல 300 ரூபாய் கொடுத்தேன். வாங்க
சொல்றது மெய்யா பிள்ளைங்கிறது நீங்களே கேளு. ஐயா கம்பரத்துக்காரியா, இந்த முறையாடி பெயர் சீட்டு கட்டுக்கு மாதிரி கட்ட கட்டையா நோட்டு கொடுத்து இவனுக்கு கொடுத்து தயார் பண்ணியிருக்கான் தயார். அதான் இப்படி பேசுறான். ஓய் செங்கிலி, நான் பொய் சாட்சி சொல்றேன். ஊரா மாட்டு திருடி என் கிட்டத்துக்கு பணவாய்ப்பு வர சொன்னதும் இல்லாம என்ன மாத்து பொய் சாட்சி சொல்றேங்க. ஏய் செங்கிலி, நீ குச்சத்தை ஒத்துக்கிற போறியா இல்லையா? என்னடா சொல்ற ஐயா கேட்கிறான், குச்சத்தை ஒத்துக்க போறியா இல்லையா? ஒண்ணு தாண்டா என்ன காலம் ஒத்துக்காம வேற என்னங்க பண்றது? ஆனா ஒண்ணு சொல்றீங்க இந்த வாயாக நான் திருடமில்ல, இந்த பயதான் திருடனா? ஐயோ இல்லைங்க, திறந்தனும் நான் தாங்க, ஆனா மாமா சொல்லிதான் செஞ்சனுங்க. அத பத்தி எல்லாம் இல்ல, மொத்தமா ஐநூறு போடலாம் அறுநூறு போடலாம் மன்னிச்சு முட்டதா? அது முடியாது, ஐநூறு அவதாரம் அபிப்பிராயம் சொல்லிட்டீங்கல்ல. கட்டத்தவன்னா என்ன கேசவா, சத்தியமா திரும்பி வரமாட்டேன்னு அதுக்குள்ள வந்துட்டிய? சத்தியமா நான் இந்த வாட்டி பிக் பாக்கெட் அடிக்கலீங்க. செம்பு பித்தாளைக்கு பேரிச்சம்பளம்னு ஒருத்த வித்துக்கிட்டே போனான். பார்த்த உடனே ஆசை வந்துருச்சுங்க, கையில காசும் இல்ல பித்தாளையும் இல்ல, செம்பு பித்தாளை கேக்குறானே பித்தளை செம்பு ஒண்ணு திருண்ண. பாதி வழி வரும்போதே புடி புடின்னு புடிச்சு விட்டாங்க, நல்லா அடிச்சு விட்டாங்க. என்னங்க, எனக்கு சொம்பும் கிடைக்கல பேரிச்சம்பளமும் கிடைக்கல. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நேரடியா பேரிச்சம்பளத்தையே தேடி இருந்திருப்பேன். நான் என் ரூமுக்கு போறணுங்க. போனா உள்ள என்ன சார் இது? ஏன் ரூம் என்னாச்சு? என்னதே ஊர் ரூம், ஒரு ரூமுக்கு வேற ஆளு வந்தாச்சு. என் ரூம் எப்பவும் காலியாவே இருக்கிறது இல்லையா? இங்க எப்படி சார் இடமே இல்லையா சார்? ஏண்டா இடம் இல்லைன்னு தெரியுது இல்ல, மறுபடியும் ஏண்டா இங்க வரீங்க? இடம் இருக்கும்போது பிடிக்காதீங்க. போனா சார், புது இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வராது சார். மிஞ்சி தூங்கினாலும் கெட்ட கனவுலாம் வரும் சார். சீக்கிரம் மாத்திருங்க சார். அட நம்ம பசங்க இங்கதான் இருக்காங்க. என்னடா குடுவாங்க உங்களை விட்டு எப்படி தனியா இருக்கிறது? எப்படி இருக்கீங்க எல்லாம் சகிக்குமா? ஏண்டா மணி வாழ்டன் இப்ப எப்படி நடந்துக்கிறாரு? என்ன அதே அடி அதே போலதான். தம்பி யாரு புதுமுகம்? வேலூர் ஜெயில இருந்து மாத்தலாய் வந்திருக்காரு. பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம், மாத்தலாய் வந்திருக்காரு. ஜெயிலுக்கு ஜெயிலே மாறுங்க, ஒரேடியா மனசு மாறி வெளியே போகணுங்கிற ஆசையே கிடையாது வச்சுக்கிட்டு. நீயே உன்னை காட்டி கொடுத்துட்டு இருக்க, பின்ன மாட்டாம யாருப்ப? அதான் தண்டனை கொடுத்து உள்ள வந்தாச்ச, நல்லா கலகலன்னு சிரிச்ச முக மாறியா? சிரிய அதானோ சிரிக்க மாட்டேன்ற. இந்த பல்ல வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழாம் போல் இருக்கு. மூடிடு. தம்பிக்கு எந்த ஊரு? நீலகிரி. நீலகிரி குழுகுழு அங்கே இருந்து தொடச்சா என்ன கசகசா இந்த கூட்டத்துல இருந்து சாவணுமா? எத்தனை மாசம்? ஆறு மாசம். வீட்டுல கேட்கல உனக்கு? எனக்கு கூட தான். பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் வேதமே இல்ல போல் இருக்கு. இப்படியே இரு, ஏத்துவாங்க. கேசவா அந்த புதுமுகம் கேக்குது, ஜன்னல் ஏன் மேல வச்சிருக்காங்கன்னு சொல்றது தானே? ஆண்டவன் மேலதான் இருக்காரு, டைரக்டா அனுக்குறம் கிடைக்கும். சரிடா, நீ எதுக்காக வந்த? என்னடா கேள்வி இது? வெளியே வேலையும் கிடைக்கல சோறும் கிடைக்கல, இங்க மணி அடிச்சா சோறு அப்பப்ப வேலை, இதை விட வசதியான இடம் எங்கேயாவது கிடைக்குமாடா? முந்தியெல்லாம் ஜெயில ஏன் தெரியுமா பூட்டி வச்சாங்க? உள்ள இருக்கிறவ தப்பிச்சு வெளியே போயிட கூடாதுன்னு. இப்ப ஏந்திரமா பூட்டி வைக்கிறாங்க, சோத்து மணி அடிச்சா எங்க வெளியே இருக்கிறவெல்லாம் உள்ள சாப்பாட்டுக்கு வந்துடுறான் பயந்துடா. சரிடா, எத்தனை மாசம்? ரெண்டு மாசம். காந்தி ஜெயந்தி வந்தா உற்ற போறாங்க. நான் போக மாட்டேன். சிங்கத்தை காப்பாத்துறதுக்கு சுண்டரி தான் உதவி பண்ணும்னு, இந்த சிங்கத்தை காப்பாத்துறதுக்காக
இந்த சுண்டர் இப்ப வந்திருக்குது. நீ ஆயுள் பூராவை இங்க இருந்து கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படியாவது தச்சுட்டு போயிடு. தச்சுப்பட்டுல இருந்து குழந்தை இருக்கிறேன், கம்பி இருக்கிற ரம்பம். இந்த என்ன மாத்திரம் காட்டி கொடுத்துடாத, மறுபடியும் உள்ள போட்டுருவான். நானும் உள்ள வரவா? எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னது? நேத்து ஒரு கைதி உங்கூட வந்தான, தடிச்சவன். அவன் எங்க இருக்கான்? என்னது? உன்னை தப்பிச்சு போக சொல்ல நீ அவளை பத்தி கேக்குற? கேசவா, அவன் எனக்கு எவ்வளவு வேண்டியவன் தெரியுமா? சில நேரம் நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறதுக்கே காரணம் அவன் தான். எங்க போனானோ என்ன ஆனானோன்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தேன். வாசமா கிடைச்சிட்டான். முதல்ல அவன் அழிச்சிட்டு தான் நான் போகணும். எங்கவே ஐயோ, நீ ஒழுங்க வெளியே போக மாட்டே போல் இருக்குது. அவன் எங்க இருக்கா சொல்லு. எட்டாம் நம்பர் ரூம், எட்டாம் நம்பர் ரூம். அடே சாமுண்டி, ஏண்டா அறத்தை கொடுத்து தப்பிச்சுக்கிட்டான்னு சொன்னா கம்பி அறுத்ததோட இல்லாம கழுத்து எடுத்து விட்டியடா. உனக்கு பெரிய ரூபா நீ போயேடா. எனக்கு ஏண்டா சிங்கிள் ரூபாய் கொடுத்து? எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா? இதோடா எந்த ட்ரிப்புமே நான் இந்த ஜெயிலுக்குள்ள வந்தா பத்து நாளைக்கு மேல தங்கிடுதில்ல. இல்ல பெறவில்லட்டா உட்காந்து வச்சு விடுடா பாவி. ஐயோ எனக்கு வேணுடா, எனக்கு வேணும். எங்க மாமன் சொன்னாண்டா, டே காசவா உனக்கு கால் கட்டு போட்டா தாண்டா நீ ஒழுங்கா வருவேன்னு. இப்ப தாண்டா புரியுது கால் கட்டுலாம் என்னன்னு. ஐயோ ஐயோ, முத முத சீரகத்தை ஆணைக்கு போட்டு பார்த்தேன், அடுத்தது உனக்கு போட்டு பார்த்தேன், இப்போ இலகே பாக்குறேன்டா, இலகே பாக்குறேன்டா. பார்க்க மாட்டியானா? அடே பண்றீ பண்ணிட்டு பார்க்க மாட்டியா? பாகாட்டி போடா, சத்தத்தையாவது கேட்டுக்க. இங்க பாரு பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடக்குது. சாமுண்டின்னே, நம்ம காலுக்கெல்லாம் ஏன் தெரியுமா சங்கிலி போட்டு விட்டுருக்காங்க? அடே அகலக்கால் வைக்காதீங்கடா, அளவோடு நடங்கடான்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒரு அடி சங்கிலியை மாட்டி விட்டாங்க. பாத்தியா, இதுக்கு மேல காலை வைக்கவே முடியாது சாமுண்டி. என்ன விபத்து கட்டபுரி? யார என்னயா? ஒன்னே தாண்டா மடியா. நீ ஏன்டா சாமுண்டி கையில ரம்பத்தை கொடுத்த? ரம்பத்தை கொண்டு உன் கையில கொடுக்கணுங்கறியா? கொடுத்தா என்ன பண்ணுவேன்? வர்க்கு வர்க்குன்னு அறுத்து தூங்குறோன்னா எழுப்பி விட்டு மாட்டிக்குவேன். மிஞ்சி போனா வேறாண்டால பாதி தூரம் போய் விழுந்துடுவேன். ஆயுளே முடிய போகுது. ஆயுள் கைதியா வந்திருக்கிற, என்ன பார்த்தா விவசாய இல்லைங்கிற. உனக்கு ஆயுள் தான் இருக்குதுன்னு நினைச்சா ஆஸ்மா வேற இருக்கிற. ஏ விவசாய, உள்ள போய் இழுத்து போத்து படி, உடம்ப பாத்துக்க. ஆயுள் புறாவணி இங்கே இருக்கணும், பாதியில போயிட போறேன். சாப்பிட்டு நான் ஒரே ஒரு வாட்டி பிக் பாக்கெட் அடிச்சேன், ஒரே ஒரு வாட்டி சொம்பு திருண்ணு, நல்லா வளர்ந்துட்டு வர நேரத்தில் கொடுத்து இப்படி உட்காந்து வச்சு விட்டியடா. நம்ம சைடு சவிக்குமா? என்னங்கடா சிரிக்கிறீங்க? நான் ஆறே கம்பி தாண்டா என்ற, நீங்க 60 கம்பி என்றீங்க, நானடா உங்களை பார்த்து சிரிக்கணும். வந்த இடத்துல கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நல்லவங்களை எல்லாம் சந்தேகப்படும்படியா வச்சு விட்டியடா. இது யாரா நல்லவன்? நல்லவன் இருந்தா உன்ன கொண்டு உள்ள போடுவாங்களா? ஏப்பா கேசவா, சாமுண்டிதான் வந்த நாள்ல இருந்து தூக்கு வேணும் தூக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கானே, அவங்கிட்ட ஏப்பா போன? இவன சும்மா விட கூடாதுன்னு? சும்மா விட கூடாதா? ஏய் அத கேக்கிறதுக்கு நீ யாரா? தண்டனை கொடுத்தா தர எனக்கு. நீ என்ன அதிகாரியா? சோமாரி. ஏப்பா சாமுண்டி, எல்லாம் 20-30 பேரோட கலகலன்னு உள்ள உட்காந்துருந்தேன், பேச்சு துணை கூட எல்லாம் தனியா விட்டியப்பா. எப்பா எப்பா, உன் கடமையா முடிஞ்சு போச்ச, அந்த ரம்பத்தை கொடு. முடி வளர்ந்து போச்சு, அவர் வருவாரான்னு சாமுண்டி கேட்டுட்டு வருவார். சங்க பிடிக்கல, சோறு கிடையாதா? அனுப்புவாங்க.